வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலாய் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். சோஷியல் மீடியாக்களில் நிறைய வீடியோக்கள் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. சரத்குமார் ராதிகா இவங்களோட டான்ஸ் ஆகட்டும் அண்ட் வரலட்சுமி சரத்குமார் டான்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே பயங்கரமாக சோஷியல் மீடியாக்களில் இவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு ஒன்று திரைத்துறையில் நிறைய பேர் வந்துட்டு போக போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியும். இவங்களோட திருமணம் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் தான் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து சமூக திரை ஆர்வலர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா, காந்தராஜ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வரலட்சுமி வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நிக்கோலாய் வந்து மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆகியிருக்கு. மேபி அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து டார்ச்சர் கூட பண்ணியிருந்திருக்கலாம், அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதேமாதிரி ஒரு ஆபத்தானவராக கூட இருக்கலாம். கொஞ்சம் வந்து வரலட்சுமி பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு எச்சரிக்கை கலந்து ஒரு மெசேஜ் மாதிரி வந்து சொல்லணுன்னே நிறைய பேர் வந்து திடீர்னு ஒரு ஷாக், என்னடா அது அவங்களுக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகுது இப்படி ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறாங்களே சோஷியல் மீடியாக்களை பரப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் இது சம்மந்தமாக என்னென்னா, இவங்களோட ராதிகா சரத்குமார் இதில் வந்து சரத்குமார் அவங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரலை, அவங்களோட மேரேஜுக்கு வந்துட்டு வரலை அப்படின்றதும், அதே மாதிரி இது வந்து ஒரு லேட் மேரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. எது எப்படியோ அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து சொல்லுங்கள். அண்ட்